இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த சைக்கிள் எல்லாமே யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்காக அறிமுகமாக இருக்குது இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இந்த க சைக்கிள் எல்லாம் ஒரு கடையில் விற்பனைக்கு நிற்கிது வெறும் அஞ்சு லட்சம் ரூபா தான் இந்த சைக்கிளை நீங்கள் வாங்குறாண்டா இந்த சைக்கிளை நீங்கள் லீசிங்லேயும் வாங்க முடியும் இந்த சைக்கிளை யாழ்ப்பாணத்துக்கு எங்கே போனால் பார்க்கலாம் இந்த கடை எங்கே இருக்குது இந்த கடைன்ற உரிமையாள ஃபோன் நம்பர் உட்பட இந்த சைக்கிளை நீங்கள் வாங்குறாண்டா என்னென்ன செய்யணும் இது சம்பந்தப்பட்ட முழு விஷயத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையண்டா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ இந்த மோட்டர் வரிசைக்கு சம்பந்தப்பட்ட வீடியோவை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பைக்குகள் வந்து கடைக்கு வெளியில் நிற்கிற பைக்குகளை பார்க்குறீங்க முதல் பார்த்த பைக்குகள் கடைக்கு உள்ளே நிற்கிது இந்த பைக்குகள் யாழ்ப்பாணத்தில் நீர்வெளி அப்படி என்ற இடத்துல விற்பனைக்கு நிற்கிது இந்த சைக்கிளை நீங்கள் அஞ்சு லட்சம் ரூபாயிருந்தால் வாங்கி கொள்ள முடியும் இந்த சைக்கிளில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து டிஜிட்டல் மீட்டர் மற்றது நோமல் மீட்டர் இந்த ரெண்டு வகையுந்தான் இருக்குது நீங்கள் கலர் வந்து நாலு கலரில் இருக்குது இப்போ இதில் மூன்று கலர் இருக்குது நாலாவது கலர் உள்ளே இருக்குது ஆஸ் கலர் அதே மாதிரி நீங்கள் இந்த சைக்கிளை வந்து ரெண்டு விலையிலே இருக்குது ஒன்று வந்து நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா மற்றது அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா அதாவது அஞ்சு லட்சம் ரூபா கிட்ட கிட்ட மட்டும் அஞ்சு லட்சம் ரூபா வரும் என்ன இதுன்னு சொன்னால் நீங்கள் டிஜிட்டல் மீட்டர் வாங்குறீங்கன்னா அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா அதே மாதிரி நோமல் மீட்டர் அதாவது நீங்கள் டிஜிட்டல் மீட்டர் இல்லாமல் நார்மல் மீட்டர் உள்ள மோட்டர் சைக்கிள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு கொள்ள முடியும் நார்மல் மீட்டர் நாலு லட்சத்தி தொண்ணூறு டிஜிட்டல் மீட்டர்ன்றா அஞ்சு லட்சத்து பத்தாயிரம் ரூபா இப்போதைக்கு இந்த பைக்கினுடைய விலை நிலவரங்களை பார்த்துட்டோம் அடுத்தது பார்ப்போம் இது இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் எங்கே நிற்குதுன்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் நீர்வேலி என்ற கிராமத்தில் தான் இந்த பைக் நிற்கிது ஒரு கடையில் நீர்வெளியேண்டா யாழ்ப்பாணம் பெறத்துறை வீதி பெருத்துறை பஸ்ஸில் அதாவது அச்சுவேலி பஸ்ஸில் போனீங்களன்ட்டு சொன்னால் நீங்கள் பஸ்ஸில் வார்கள்னு சொன்னால் பெருத்துறை பஸ் அல்ல அச்சுவேலி பஸ்ஸில் போனீங்கன்னா நீர்வேலி கந்தசாமி கோயிலடியில் இறங்கினீங்க ரெண்டா இந்த சைக்கிளை பார்க்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மோட்டர் பைக்கில் வாரீங்களன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துலேருந்து வாரென்னு சொன்னால் பெருத்துறை ரோட்டில் பெறணும் இப்போ நீங்கள் இருந்து சொன்னால் நீங்கள் நார்மலாக யாழ்ப்பாணம் போகும்பொழுது தெரியும் இப்போ யாழ்ப்பாண ஹாரெண்டு சொன்னால் வேறு மா வேறு யாழ்ப்பாணத்தின் வேறு பிரதேசங்களில் இருக்கிறார்கள் சொன்னால் அல்லது வேறு மாவட்ட ஹார் ാഴ്പ്പാണ ബസ് സ്റ്റാൻഡ്ക്ക് ഇറങ്ങി നിങ്ങൾ എഴുന്നൂറ്റി അമ്പത് അല്ല എഴുന്നൂറ്റി അമ്പത്തി ഒന്ന് ബസ്സിലേറി நீர்வேலி கந்தசாமி கோயிலடியில் ரங்கோணம்னு சொன்னால் நீர்வேலி கந்தசாமி கோயிலடிக்கு பக்கத்தில் பிசி இருக்குது நீர்வேலி பிசி நீர்வேலி பிசிக்கு நேரம் முன்னுக்கு தான் இந்த மோட்டர் சைக்கிள் விற்கிற கடை கிடக்குது நீங்கள் ஏதாவது வெளி மாவட்டத்திலேருந்து வாரேன்னு சொன்னால் அல்லது எங்கேருந்து யாழ்ப்பாணத்தின் வேறு பகுதிகளிலேருந்து வார என்றாலும் டெலிஃபோன் நம்பரை தாரன் நீங்கள் இந்த கடை வந்து சில வேலை பூட்டி இருக்கிறபடியா நீங்கள் வெற பூட்டி பூட்டியிருந்தால் நீங்கள் அசௌகரியமாக இருக்கும் அதுக்காக நான் நம்பர் தாரேன் நீங்கள் அந்த நம்பருக்கு அடித்து கண்டெக்ட் பண்ணி நீங்கள் பைக் வாகனம் எடுக்க போறீங்க அந்த பைக் எடுக்க போகிறீங்க பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு கன்டெக்ட் பண்ணி கடை திறந்துருக்கோன்னு வந்து கேட்டுட்டு வந்தா என்னென்னு சொன்னால் இவர் வந்து வேலைகாரர் அந்த கடையில் இல்லை ஓனர் தான் அந்த கடையில் நிற்பார் இப்போ சில வேலை தன்னுடைய சொந்த தேவைக்காக எங்கேயாலும் வெளியில் போறாண்டா கடையை பூட்டி போட்டு போகும்பொழுது நீங்கள் வந்தால் உங்களுக்கு அவசக இருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி இத்தனை மணிக்கு வரான்னு சொன்னால் கடை சில வேலை இவர் நீங்கள் உங்கள் நீங்கள் வெறான்றதுக்காண்டி நீங்கள் அவர் திறந்து வைத்திருப்பார் இப்போ நீங்கள் இந்த டிஸ்பிளேயில் பார்த்து கொண்டிருக்கிற நம்பர் தான் இந்த கடையின் உரிமையாளர்கிட்ட ஃபோன் நம்பர் இவரை கண்டக்ட் பண்ணி நீங்கள் இந்த பைக் சம்பந்தப்பட்ட மேலதிக பழக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த சைக்கிளை நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும் லீசிங்குக்கான ஏற்பாடுகளையும் அந்த கடைக்காரரை செய்திருவாங்க நீங்கள் லேசிங்கில் வாங்கிறேண்டாலும் முதல் எவ்வளோ கட்ட மாதம் எவ்வளோ வரும் என்ற விஷயங்கள் முழுக்க இந்த பைக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி இந்த பைக்கை நீங்கள் பார்த்து எடுக்கிற சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் இந்த டெலிஃபோன் நம்பரோட கொள்ளலாம் அதே மாதிரி இந்த யூடியூப்புக்குள்ளே இப்போ நீங்கள் பார்க்குற பைக்குகள் எல்லாம் இந்த கடைக்கு எடுத்த நாங்கள் முதல் பார்த்த மூன்று பைக்கும் வெளியில் விட்டு மூன்று பைக் எடுத்துனாங்க இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது அந்த கடைக்கு உள்ளுக்கு இருக்கிற பைக்குகள் இந்தளவு பைக்கும் ஒரே கடையில் அந்த கடையில் விற்பனைக்கு இருக்கு அந்த கடையில் சுப்பர் கப் சைக்கிளும் இருக்குது ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சுப்பர் கப் புது சைக்கிள் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா நீங்கள் நேரில் போய் பார்த்து நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும் இப்போ வந்து சைக்கிள்கள் விற்கிற விலையில் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு லேடிஸ் சைக்கிள் எடுக்கிறன்றது வந்து ஓரளவு கட்டுப்படக்கூடிய விஷயம் வேணுன்றால் மற்ற சைக்கிள்கள்லாம் வில கூட செகண்ட் ஹேண்ட் சைக்கிள்களே கூட போகுது இது புது சைக்கிள் நீங்கள் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு எடுத்துக்கொள்ள முடியும் நாலு தொண்ணூறும் அஞ்சு பத்தும் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா நார்மல் மீட்டர் அஞ்சு பத்து டிஜிட்டல் மீட்டர் அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் நீங்கள் எல்லா விவரமும் இந்த சைக்கிள் சம்மந்தப்பட்ட எல்லா விவரமும் உங்களுக்கு நான் தந்துட்டேன் இந்த இந்த யூடியூப் சேனலுக்கு உள்ளுக்கு போனீங்கன்னா நிறைய வாகனங்கள் விற்பனைக்கு இருக்குது அதேமாதிரி யாழ் மாவட்டத்தில் இருக்கிற நிறைய காணிகள் நிறைய கடைகள் விற்பனைக்கு இருக்குது ஒருக்கா உள்ளுக்கு போய் பாருங்கோ அதே மாதிரி உங்கள்ட காணிகள் வீடுகள் காணியோட இருக்கிற வீடு அல்லது கடைகள் ஏதாவது விற்பனைக்கு இருந்தால் இதே யூடியூப் சேனலில் நீங்கள் விளம்பரப்படுத்த முடியும் உங்கள்ட ஃபோன் நம்பரையே கொடுக்குறபடியாக பார்க்குறார்கள் நேரடியாக உங்களுக்கு அடிப்பினை நீங்கள் விற்று கொள்ளலாம் இந்த விளம்பர கட்டணம் மட்டும்தான் எங்களுடைய யூடியூப் சேனலில் விளம்பரம் போடைகள் விளம்பர கட்டணம் மட்டும்தான் இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி